அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எந்தெந்த காரியங்களுக்கு ஒலு அவசியம் என்பதில் நாம் எப்படி தவறான புரிதலில் இருக்கிறோமோ, ஒலு இல்லாமல் குரானை தொடக்கூடாது, ஒலு இல்லாமல் தாலீம் கிதாபை தொடக்கூடாது, இன்னும் சிலர் ஒலு இல்லாமல் தாலீம் மஜ்லிஸுக்கே வரக்கூடாதுன்னெல்லாம் சில தபலீக்காரர்கள் சொல்லுவார்கள். இவற்றிற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுபோன்று எந்தெந்த காரியங்களால், எந்தெந்த காரணங்களால் ஒலு முறிகிறது, இதில் சமூகத்தில் ஏராளமான தவறான புரிதல்கள் இருக்கின்றன. வாந்தி எடுத்துட்டா ஒலு முறிஞ்சிரும், ரத்தம் வந்துட்டா ஒலு முறிஞ்சிரும், பெண்களை தொட்டுட்டா ஒலு முறிஞ்சிரும், ஒலுவுடன் இருக்கும் பொழுது ஒருவர் தொடப்பத்தை கையில் எடுத்து விட்டால் ஒலு முறிந்து விடும், ஒலுவுடன் இருக்கும் பொழுது செருப்பு இல்லாமல் ரோட்ல தெருவுல இறங்கி நடந்தா ஒலு முறிஞ்சிரும். பல விஷயங்கள், நான் ஒலு செஞ்சுட்டு வந்தேன், வர வழியில டீ குடிச்சிட்டேன், நான் மறுபடியும் ஒலு செய்யணுமா சார்? இப்படிதான் சிலர் கேட்பார்கள். அன்பானவர்களே, எந்தெந்த காரணங்களால் ஒலு முறியும் என்பதை தெரிந்து கொண்டால் அவற்றை தவிர வேறு எந்த காரணத்தாலும் ஒலு முறியாது என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த ஊர்ல யார் யாரெல்லாம் எனக்கு அறிமுகம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டா அவர்களை தவிர வேறு யாரையும் எனக்கு தெரியாதுங்கிற அர்த்தம் வந்துருமா இல்லையா? இந்த ஊர்ல உங்களுக்கு யாரெல்லாம் தெரியும்? இத்தனை 10 பேரை தெரியும். அப்ப மீதி உள்ளவங்களை தெரியாதுன்னு அர்த்தம். எதனால் ஒலு முறியும் என்பதை தெரிந்து கொண்டால் அதை தவிர வேறு எந்த காரணங்களாலும் ஒலு முறியவே முடியாது. நீண்ட காலமாக தௌஹீத்வாதியாக இருக்கிறார், குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்ற கொள்கையில் இருக்கிறார், ஆனாலும் அவருக்கு கூட ஒலுவை பற்றிய சரியான புரிதல் இன்னும் வரவில்லை என்பதை பல சகோதர சகோதரிகள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். 6 விஷயங்கள். இந்த 6 விஷயங்களை தவிர வேறு எந்த காரணங்களாலும் ஒலு முறியவே முடியாது. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், 6 காரணங்களால் மட்டும்தான் ஒலு முறியும், இதை தவிர வேறு எந்த காரணங்களாலும் ஒலு முறியாது. 1, மலஜலம் கழித்தல். 2, காற்று பிரிதல். 3, ஆழ்ந்த தூக்கம். 4, ஒட்டக இறைச்சியை உண்ணுதல். ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டா மட்டும் ஒலு முறியும். அது எதுக்காக, என்ன காரணம்? அல்லாஹ்வோ ரசூலோ காரணம் சொல்லாத பொழுது நாம கற்பனையாக எந்த காரணத்தையும் சொல்லக்கூடாது. வேற எந்த பொருளை, ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, மீன், எதை சாப்பிட்டாலும் ஒலு முறியாது. ஒட்டகை இறைச்சியை சாப்பிட்டால் மட்டும்தான் ஒலு முறியும். அப்போ 6 விஷயத்துல, மலஜலம் கழித்தல், காற்று பிரிதல், ஆழ்ந்த தூக்கம், ஒட்டகை இறைச்சியை உண்ணுதல், மதி என்று சொல்லப்படக்கூடிய இச்சை நீர் வெளிப்படுதல், விந்து வெளிப்படுவது வேறு, விந்து வெளிப்பட்டால் குளிப்பு கடமையாகிவிடும், இது அதற்கு முந்தைய நிலையில் உள்ள இச்சை நீர் வெளிப்படுதல், ஒலு முறிந்துவிடும். 6வது, இச்சையுடன் மறைவிடத்தை திரையின்றி தொடுதல். சாதாரணமாக நாம் உள்ளாடை அணியும் பொழுது நம்முடைய கை மறைவிடத்தில் பட்டுவிட்டால் அதனால எல்லாம் ஒலு முறியாது. திரையின்றி மறைவிடத்தை இச்சையுடன் தொடுதல். இந்த 6 காரணங்களை தவிர வேறு எந்த காரணங்களாலும் ஒலு முறியாது. அன்பானவர்களே, இந்த விஷயங்களை எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய நாம் மட்டுமல்ல, இன்னும் பலருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் இதெல்லாம் கேட்டா இது கூடவா தெரியாதுன்னு தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு பலர் கேட்பதே இல்லை. 40 வருஷமா தொழுகிறார், எதனால ஒலு முறியும்? இல்ல பாய், அதெல்லாம் விட்டுருங்களேன், இப்படிதான் பதில் வருகிறது. 60 ஆண்டுகளாக தொழுகிறார், பாய் என்னென்ன காரணங்களால ஒலு முறியும்? அது சொன்னாங்க, சின்ன பிள்ளையில சொன்னது, இப்படித்தான் காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. எனவே மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் நாம் வெட்கப்பட தேவையில்லை. எதை பற்றிய தெளிவு நமக்கு இல்லையோ அதை கேட்டு தெரிந்து கொண்டால் அதன் மூலம் நாம் சரியாக அமல் செய்வதற்கும், அதன் மூலம் அந்த அமல்களில் முழுமையாக நன்மை கிடைப்பதற்கும் உதவியாக இருக்கும். வாஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.